பொள்ளாச்சி அருகே பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் அஜய். அஜய், இந்த திருவிழா தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பொள்ளாச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. கடந்த 10 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மயான பூஜை கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு நடைபெற்றது. மேலும் நேற்று இரவு அம்மன் திருவீதி உலாவும் அதைத் தொடர்ந்து கோவில் அருகே உள்ள மைதானத்தில் குண்டம் வளர்க்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று அதிகாலை முதலே விரதமிருந்த பக்தர்கள் உப்பாற்றங்கரையில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்து நின்றனர். 47 அடி நீளமுள்ள தீக்குண்டத்தில் முன்னதாக கோயிலில் அருளாடி பூப்பந்தை உருட்டிவிட்டு இறங்கினார். இதைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் நேர்த்திக்கடனை செலுத்தினர், இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த குண்டம் திருவிழாவை காண கோவை, திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும், கேரளா உள்ளிட்ட பகுதியிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் அவசர உதவி தீயணைப்பு துறையினரும் இங்கு முகாமிட்டு உள்ளனர். நன்றி அஜய். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.